மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ மாணவர்களை பொறுத்தவரை உலகம் முழுவதிலும் பல ஆண்டுகளாக ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழியை தான் தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் பெரும்பகுதியான நாடுகளில் எடுத்து வருகிறார்கள். அந்த ஹிப்போக்ரட்டிக் என்பவர் ஆங்கில மருத்துவத்தின் தந்தை என்று உலக அளவில் போற்றப்படுபவர். அவருடைய பெயராலே தான் அவருடைய மனிதநேயத்தின் அடிப்படையில் கூறப்பட்ட கருத்துக்களைத்தான் உறுதிமொழியாக தொடர்ந்து ஏற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பிப்ரவரி 7ஆம் தேதி தேசிய மருத்துவ ஆணையம் ஒன்று ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழிக்கு பதிலாக மகரிஷி ஷரக் சபத் என்கின்ற ஒரு புதிய உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று வலைதளங்களில் செய்தி பரவுகிறது. இந்த செய்தி பரவிய உடனே இந்த துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள் உடனடியாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு தாக்கீது அனுப்புகிறார். அதில் முதல்வர்கள் தேவையில்லாமல் இது போன்ற சர்ச்சைகளில் திக்கிக்கொள்ள வேண்டாம், நீங்கள் புதிதாக எந்த ஒரு உறுதிமொழியையும் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடாது, ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி என்பது மனிதநேய அடிப்படையில் வந்திருப்பது, மகரிஷி ஷரக் சபத் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு சொன்னாலும் எதிர்காலத்தில் இன்னொரு 10-5 ஆண்டுகளுக்கு பிறகு இதை சொல்ல தொடங்கியதற்கு பிறகு இதை நீங்கள் சமஸ்கிருதத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்படும். அந்த மாதிரியான நிலைகள் வருகிற போது அது தமிழகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு மொழி திணிப்பாக வந்துவிடும். பொதுவாகவே சம்ஸ்கிருதத்தில் இந்தியா முழுமைக்கும் பேசுபவர்கள் 24,000 பேர் தான் இருக்கிறார்கள் என்று அவர்களே இன்றைக்கு அவர்களுடைய பதிவேட்டிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த மொழி திணிப்பு என்பது தமிழகத்தில் கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த விருப்பம். அந்த வகையில் செயலாளர் அவர்கள் இந்த அறிக்கையை அனுப்பினார்கள். அனுப்பியதற்கு பிறகு 11ஆம் தேதி DME என்று சொல்லப்படுகிற டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவருமே மருத்துவக் கல்லூரிகளுக்கு இந்த ஆணையை அனுப்பினார். அதற்கு பிறகு மார்ச் 29ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குடும்ப நலத்துறையின் இணையமைச்சர் டாக்டர் பாரதி பிரவீன் பவார் என்பவர் இந்த மாதிரியான ஒரு தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்திருக்கிற ஹிப்போக்ரட்டிக் பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை, நாங்கள் மகரிஷி ஷரக் சபத்தை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தவில்லை என்று வெளிப்படையாகவே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் இன்றைக்கு மதுரை கல்லூரியிலும் ராமநாதபுரம் கல்லூரியிலும் இந்த ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியானது. வெளியான உடனே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது ஒரு புதிய அணுகுமுறை தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உடனடியாக அதை விசாரிக்க சொன்னார்கள். விசாரித்து உடனடியாக அந்த கல்லூரியின் முதல்வர் இன்றைக்கு காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஆதரவாக மருத்துவர்கள் சங்கம் ஒன்று அவருக்கு தெரியாமல் இது நடந்துவிட்டது, எப்படியோ சமூக வலைதளங்களில் பரவிய இந்த செய்தியை கொண்டே மாணவர்கள் இதை படித்தார்கள் என்றார்கள். உடனடியாக நேற்றைக்கு DMEA இங்கிருந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு அனுப்பி விசாரிக்க சொன்னோம். விசாரித்ததில் அவருக்கு தெரியாது என்று முழுமையாக ஒதுக்கிவிட முடியாது என்றாலும் கூட அந்த தீன் கட்டுப்பாட்டில் தான் கல்லூரி இருக்கிறது, அவர் துணை முதல்வர் என்கின்ற வகையில் அது சொல்லப்பட்டாலும் கூட இவரும் அதற்கு பொறுப்பேற்றே தீர வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய மன்ற உறுப்பினர்கள் எடுத்து சொல்லியிருப்பதை போல ஹிப்போக்ரட்டிக்கில் சொல்லப்பட்டிருக்கிற உறுதிமொழிகள் என்பது ஒவ்வொரு அந்த என்னுடைய நோயாளிகளின் நலனுக்காக என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என்கின்ற ஒரு உறுதிமொழி, அதே மாதிரி தேவைக்கு அதிகமான மருத்துவமும் செய்ய மாட்டேன், எதுவும் பயனற்றது என்று எதிர்மறை கருத்தும் கொள்ள மாட்டேன். இது மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, இளம் மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி. எனக்கு தெரியாது என்பதை சொல்வதற்கு வெக்கப்பட மாட்டேன், இன்னொரு மருத்துவரின் சேவை தேவை என்றால் தயங்காமல் பயன்படுத்துவேன், மருந்துகளை விட அறுவை சிகிச்சை சக்தியை விட அன்பும் கனிவும் மிகுதியாக தேவை என்பதை எப்போதும் மறவேன். இது ஹிப்போக்ரட்டிக் உறுதிமொழி. ஆனால் அதே இப்பொழுது புதிதாக இவர்கள் சொல்லி வருகிற இந்த மகரிஷி ஷரக் சபத் என்பது அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பசு மற்றும் பிராமணர்களுக்காக மருத்துவர்கள் தொழுகை செய்ய வேண்டும், அது மட்டும் இல்லை மன்னரின் எதிரிகளுக்கும் மன்னனை வெறுப்பவர்களுக்கும் மக்களால் வெறுக்கப்படுபவர்களுக்கும் நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன். பொதுவாகவே மருத்துவர்களுக்கு என்ன மாதிரியான குணம் இருக்க வேண்டும் என்றால் தன்னை நேரடியாக கத்தியை கொண்டு தாக்க வருபவன் கூட உயிருக்கு போராடுகிற நிலை வந்தால் அவனை காப்பாற்றுபவன் தான் உண்மையான மருத்துவன். ஆனால் இந்த ஷரக் சபத்திலே இந்த சமஸ்கிருத உறுதிமொழியிலே சொல்லப்பட்டிருப்பது மன்னனின் எதிரிகளுக்கும் மன்னனை வெறுப்பவர்களுக்கும் மக்களால் வெறுக்கப்படுபவர்களுக்கும் நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, தீயவர்களுக்கும் தவறான வழியில் செல்பவர்களுக்கும் இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன், இது பார்க்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, அதுதான் ரொம்ப மோசம், கணவரோ அல்லது வேறு துணையோ இல்லாமல்
தனியாக வரும் பெண்களுக்கு நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன். ஒன்று கணவரோடு வரணும், இல்லைனா யாராவது ஒரு ஆண் துணையோடு வரணும், இல்லைன்னா அந்த பெண் செத்துமடி வேண்டியது தான், நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு மகரிஷி சரக் சபத்துங்கிற ஒரு புதிய ஒரு உறுதிமொழியை இந்தியா முழுவதும் திணிப்பதற்கு ஏதோ ஒரு கூட்டம் முனைந்திருக்கிறது என்றாலும் கூட இது தெரியாமல் நடந்துவிட்டது என்று இன்று காலை அந்த கல்லூரியின் முதல்வர் என்னை வீட்டில் சந்தித்து தெரியாமல் நடந்து விட்டது, இனிமேல் இது நடக்க வாய்ப்பில்லை என்றார். ஆனாலும் கூட நான் உடனடியாக 36 அரசு கல்லூரி முதல்வர்களையும் இன்று 1 மணிக்கு அலுவலகத்திற்கு வர சொல்லியிருக்கிறேன். ஒரு கூட்டம் நடத்தி எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படவிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிகுந்த கருணையுள்ளத்தோடு சொன்னார்கள். இந்த மதுரை கல்லூரி முதல்வர் ஏற்கனவே பேரிடர் காலத்தில் சிறப்பாக பணியாற்றினார் என்கின்ற தகவல் எனக்கு வந்திருக்கிறது. அவர் வருத்தமும் தெரிவித்திருப்பதால் அவரை மீண்டும் அந்த பணியில் நீடிப்பதற்கு உத்தரவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த பணியில் அவர் நீடிக்கப்படவிருக்கிறார் என்கின்ற செய்தியை சொல்லி எதிர்காலத்தில் இது போன்ற ஏதோ ஒரு புதிய உறுதிமொழிகள் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளார்.